வணக்கம் நண்பா. சில படங்களோட ட்ரெய்லர் பார்த்தாலே நமக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த படம் வந்து செம்மையாக இருக்க போகுது, ஒரு வேற லெவல் ஹிட் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லவ் டுடே படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்பே நம்ம முடிவு பண்ணிட்டோம் கண்டிப்பாக இந்த படம் சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த போர் தொழில் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தவொடனே வந்து முடிவு பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ரைம் த்ரில்லர் படமாக இருக்கும், கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ப்ரிவியூ ஷோலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ், படம் பார்த்த எல்லாரும் படத்தை அவ்வளோ தூரம் வந்து புகழ்ந்து பேசியிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம எப்படியா இருந்தாலும் எந்த புது படம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தேட்டரில் போய் பார்க்கறது தான். சரி இந்த படம் நல்லா இருக்குன்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க ப்ரிவியூ ஷோவில் பார்த்தவங்க, சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்து முடித்தா, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எத்தனையோ க்ரைம் த்ரில்லர் படங்கள் வந்து வந்திருக்கும், பட் கண்டிப்பாக உங்ககிட்ட தமிழ் சினிமாவில் பெஸ்ட்டு க்ரைம் த்ரில்லர் என்ன அப்படின்னு சொல்லி யாராவது வந்து கேட்டாங்கன்னா, நம்ம மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகிற ஃபஸ்ட்டு படம் வந்து ராட்சசனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் எத்தனையோ க்ரைம் த்ரில்லர் படங்கள் தமிழ் சினிமாவில் வந்திருந்தாலும் கூட ஒரு பெஸ்ட்டு படம் சொல்லுங்கள் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் சொல்கிறது உடனே மைண்டுக்கு வருது ராட்சசன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்து ராட்சசனுக்கு அடுத்தபடியாக இப்போது இந்த போர் தொழில் படம் கண்டிப்பாக சொல்லுவோம். தமிழ் சினிமாவில் ஒரு பெஸ்ட்டு க்ரைம் த்ரில்லர் படம் சொல்லுங்கப்பா அப்படின்னா, ராட்சசன் எப்படி சொன்னமோ அதே மாதிரி இந்த போர் தொழில் படமும் அந்த லிஸ்ட்டில் நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். நம்ம மைண்டுக்கு இந்த படமும் டெஃபினட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்த்தான ஒரு படம், ஒரு ஹைலி ரெக்கமெண்டட், ஒரு மஸ்ட் வாட்ச், அதுவும் குறிப்பாக நீங்கள் மட்டும் க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸாக இருந்தீங்க என்ன மாதிரி அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு க்ரைம் த்ரில்லர் தியேட்ரிகல் எக்ஸ்பீரியன்ஸ் படமாக இந்த போர் தொழில் படம் வந்து எடுத்திருக்கிறாங்க. சரி ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். க்ரைம் பிரான்ச்சில் புதுசாக சேர்ற ஒரு பயந்த சுபாவம் உள்ள, ரத்தத்தை பார்த்தாலே வந்து வாந்தி எடுக்கிற ஒரு சாஃப்டான போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்து நம்ம அசோக் செல்வன். அதே சமயம் அவர் பார்த்திங்கன்னா தியரிட்டிக்கலாக வந்து பயங்கர நாலேஜ் அவருக்கு, புக் நாலேஜ், புக்லேருந்து படித்த விஷயங்கள் அது மூலயமா கேதர் பண்ண நாலேஜ் வந்து அவருக்கு நிறையாவே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்து நம்ம அசோக் செல்வன். ஸோ அவர் புதுசாக ஜாயின் பண்ணுறதுனால யாரை வந்து அவரை மென்டார் பண்ண கேட்குறாங்க அப்படின்னா, சரத்குமார் சாரை வந்து இவரை மென்டார் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் அவர்கிட்ட வந்து அமுச்சு விட்டுறாங்க. சரத்குமார் சார் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரகடான ஆள், சிரிச்சு இந்த படம் ஃபுல்லாக அவர் சிரிக்கவே மாட்டார், எதுனாலும் வந்து வரப்பாக தெரிகிற ஒரு ஆள், வேலைனா வேலை மட்டும்தான், அடிஷ்னலாக வேறு எதுவுமே பேசக்கூடாது, பேசினா அவருக்கு பிடிக்காது, எரிஞ்செரிஞ்சு விழுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சரத்குமார் சார். அவர்கிட்ட இவரை வந்து சேர்த்து விட்டுறாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து கொஞ்சம் மாதத்துக்கு வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போது அவங்களுக்கு வந்து ஒரு கேஸ் வருது க்ரைம் பிரான்ச்சுக்கு, நம்ம சரத்குமார் சார் அண்டு அசோக் செல்வனுக்கு வர மொதல் கேஸ் என்ன அப்படின்னா, திருச்சியில் தொடர்ச்சியாக வந்து ஒரே மாதிரி பேட்டர்னில் நிறையா சீரியல் கில்லிங்ஸ் வந்து நடந்துகிட்ருக்குது. ஸோ அதை யார் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக இவங்களை வந்து திருச்சி அனுப்பிச்சு விட்றாங்க. ஸோ இப்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, சரத்குமார் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இவரோட நாலேஜ், அசோக் செல்வனோட நாலேஜ், இப்படிப்பட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து கூடவே வந்து நம்ம ஹீரோயின் நிக்கிலா வெம்மலையும் அமுச்சுறாங்க. அவங்க வந்து அந்த டெக்னிக்கல் சைட்லாம் வந்து பார்க்குறதுக்காக அவங்களும் வந்து போகிறாங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து யார் இந்த கொலை பண்ணுறா, எதனால் அந்த கொலைகள்லாம் நடக்குது, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கொலையாளியை பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த போர் தொழில் படத்தோட ஒரு கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தாங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு செகண்டு கூட நம்மளை வந்து டைவெர்ட் பண்ண விடாமல் அந்தளவுக்கு ஹைலி என்கேஜிங்காக வந்து இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் தான், மர்டர் மிஸ்ட்ரி, நிறையா கொலைகள் நடக்குது, யார் பண்ணான்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிற ஸ்டோரி தான். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ல நம்ம பல படங்கள் பார்த்துருந்தாலும், ஸோ அந்த மாதிரி படங்களாக இது இருந்துடக்கூடாது, பத்தோட பதினொன்றா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நிறையா விஷயங்கள் வந்து புதுசாக வந்து இவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க புதுசாக பண்ண பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் அந்த ஒரு சஸ்பென்ஸையும் அந்த ஒரு த்ரில்லையும் வந்து பயங்கரமாக வந்து மெயின்டைன் பண்ணுது. இப்போது ஒரு சீனில் ஒருத்தர் மாட்டிக்க போகிறா தப்பிக்க போகிறா அப்படின்னா, ஸோ அச்சோ மாட்டிக்க போகிறா அச்சோ தப்பிக்க போகிறானேங்கிற அந்த ஒரு ஒரு ஃபீல் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு த்ரில் இருக்குது பார்த்திங்களா, என்ன நடக்க போதோ என்ன ஆக போதோ எப்படி தப்பிக்க போகிறாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஒரு த்ரில்லை படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அந்த ஸ்க்ரீன்லேருந்து அப்படியே ஆடியன்ஸுக்கு வந்து பயங்கரமாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு ஃபீல் ஆகுது அச்சோச்சோ அச்சோச்சோங்கிற மாதிரி தான் வந்து சீட்டேஜில் உட்காந்து படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு அப்படி இப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகும் பாருங்கள், பரபர பரபர பரபரன்ட்டு கடைசி வரைக்கும் வந்து பயங்கர த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கான காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து நம்மளை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சோ அதை விட அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படத்தில் இவங்க வச்சிருக்கிற டீட்டெயிலிங் தாங்க. சின்ன சின்ன விஷயம், படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்படியே போகிற போக்கில் அப்படி வந்துட்டு வந்துட்டு போகும். அப்படி வந்துட்டு போகிற விஷயங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் டுவர்ட்ஸ் எண்டில் அவங்க கனெக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமே கனெக்ட் ஆகும் படத்தில். அப்படி ஒரு ஆர்க்கு மாதிரி இங்கே ஒரு சீன் வந்துச்சு அப்படின்னா அதோட கனெக்ஷன் பின்னாடி இருக்கும். ஸோ இங்கே ஒவ்வொரு சீனுக்கும் கனெக்ஷன் வந்து பின்னாடி ரிவீல் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ அந்த சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயிலிங்ஸ் வந்து அவ்வளோ தூரம் வந்து மெனக்கெட்டு பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒவ்வொரு டீட்டெயிலாக அவங்க ரிவீல் பண்ண இதனால தான் அந்த சீன் வந்துச்சா, இதனால தான் இப்படி காட்டினாங்களா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து சும்மா சாம்பிளுக்கு சொல்கிறேனே, படத்தோட ஓப்பனிங் சீன் வந்து ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் வந்து நைட் பேட்ரோலிங் போகிற மாதிரி ஒரு சீனு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு போவாங்க. அப்போ வந்து ஒரு விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போவாங்க. பட் அது கூட அவங்க பேசிட்டு போகிற அந்த கான்வர்சேஷன் கூட பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு மாதிரி வந்து கதையோட கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சீனு ஒரு டைலாக் கூட இந்த படத்தில் வேஸ்ட்டு தேவையில்லை. சும்மா வச்சிருக்கிறாங்க, கடனுக்குன்னு வச்சிருக்கிறாங்க, சும்மா அப்படி ஸ்க்ரீன் பிளே நவுத்தணும், டைமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்கன்ட்டு ஒரு சீனு ஒரு டைலாகு படத்தில் வர ஒருத்தரை கூட நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு சீன் வருதுன்னா அதுக்கான கனெக்ஷன் கண்டிப்பாக வந்து பின்னாடி இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. அதுதான் பயங்கர மிரட்சியாக இருந்தது. பார்க்குறப்போ மிரண்டு போகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அந்த சின்ன சின்ன டீட்டெயிலிங் தான் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வடிவேல் காமெடியெலாம் ஒன்று வரும் பார்த்தீங்களா, கொடுத்த காசுக்கு மேலே கூவுறாண்டான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கொடுத்த காசுக்கு மேலே வாங்கின சம்பளத்துக்கு மேலே எல்லாருமே வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டேரக்டராக இருக்கட்டும், அந்த ரெண்டு பேர் சேர்ந்து ஸ்டோரி எழுதியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டு ரைட்டர்ஸாக இருக்கட்டும், அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண சினிமோட்ட டெக்னிக்கல் டீமை கண்டிப்பாக பாராட்டியாகணும். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் படத்துக்கு அந்த த்ரில்லை மெயின்டைன் பண்ணோம், அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ராட்சசனுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா படம் வந்து பாதி தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் வந்து அந்த சஸ்பென்ஸை வந்து மெயின் அந்த ஒரு த்ரில் ஃபீலை வந்து கொடுத்துட்டு இருந்தது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலேயும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த த்ரில்லர் ஃபீல் கொடுத்ததே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே சமயம் சினிமோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா தெரிய விட்டுருந்தாங்க, இது இந்த படத்துக்கான பட்ஜெட் என்னவோ அதுக்கு மேலே போய் ஒருபடி மேலே போய் ஒரு பெரிய பட்ஜெட் படத்துக்கான ஒரு சினிமோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. சினிமோட்டோகிராஃபி ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே அந்த எடிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எதை ரிவீல் பண்ணும், எந்த இடத்துல எதை ஹைட் பண்ணும், எந்த இடத்துல வந்து ஆடியன்ஸ் வந்து மிஸ்லீட் பண்ணும், ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயமும் பக்காவாக பார்த்து எடிட்டிங்லேயும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் வைஸாக இருக்கட்டும், ரைட்டிங் வைஸாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் வைஸு, சரத்குமார்லாம் என்னங்க மனுஷன் எத்தனை வருஷமாக நடிச்சிட்டு இருக்கிறாரு, இப்போ கூட இந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீன் ஒரு செகண்ட் கூட படத்தில் வந்து சின்னதாக கூட சிரிக்க மாட்டார். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு கடைசி செகண்ட் அந்த படம் முடிகிற வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்டிங்கில் வருந்தாரோ அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து கடைசி வரைக்கும் வந்து இருப்பார். அசோக் செல்வனாக இருக்கட்டும், அண்ட் இவங்க போக இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் யாருன்னு சொல்ல முடியாது, அது ஸ்பாயிலர். ஸோ அதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே இந்த படம் வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு கொடுத்த பட்ஜெட்டில் அதை மீறி அதுக்கு மேலே எல்லோரும் வேலை செஞ்சால் தான் இப்படி ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இந்த படத்தை இவ்வளோ தூரம் பெருசாக சொல்கிறீங்க, இந்த படத்தில் வந்து பிரச்சனைகளே இல்லையா, அப்போ 100% வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க ஒரு படமாக அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, இந்த படத்தில் சில குறைகள் இருக்க தான் செய்யுது. பட் அது எதுவுமே தெரியாத அளவுக்கு இந்த படம் வந்து நம்மளை ஹைலி என்கேஜிங்காக வந்து பார்க்க வைக்கிறதுனால இந்த சின்ன சின்ன குறைகள் எதுவுமே பெருசாக தெரியலை அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு தோண சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் இந்த சீரியல் கில்லர் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, ஸோ அவனுக்குன்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ எதனால் இந்த கொலைகள்லாம் பண்ணுறா அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று ஒரு தமிழில் ஒரு சீரியல் கில்லர் படம் வந்தாலும் சரி, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஹாலிவுட்டில் வந்த ஒரு சீரியல் கில்லர் படமாக இருந்தாலும் சரி, அதில் இருக்க அதே ஒரு யூனிவர்சல் ரீசன் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயும் வந்து சைக்கோ கில்லருக்கான ஒரு ரீசனாக வச்சுருக்காங்க. இதனால தான் இந்த கொலைகள்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க. பட் அதை இந்த படத்தோட டேரக்டர் அவங்க ஸ்டைலில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கிறாங்க. பட் அந்த ரீசன் அப்படிங்கிறது வந்து அது காமனான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம், ஏன்னா இந்த படத்தோட ஃப்ளோக்கு இவங்க எடுத்துகிட்டு போன அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு இது வேறு மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சா, பட் அது ஒரு காமனான ஒரு விஷயமாக இருந்தது. அண்ட் அது போக இந்த படத்துக்கு பட்ஜெட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லோ பட்ஜெட் தான், ஒரு 42 நாள் தான் மொத்தமாக வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. ஸோ அதனால் ஒரு அதிக செலவு இழுக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இவங்க மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுன்னு சொல்லிட்டு, சென்னை ஏர்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு இடம்லாம் காட்டுவாங்க, அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐடி ஆஃபீஸோட ஐடி கம்பெனியோட கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி தான் இருந்தது. அது வந்து ஏர்போர்ட்டுன்னு சொன்னால் சென்னை ஏர்போர்ட் போனால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர், ஒரு ஆஃபீஸோட கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படி ஏர்போர்ட் மாதிரி மாடிஃபை பண்ணி எடுத்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஏன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே போனாலே உங்களுக்கு செலவில் தூட்டுறோம்ல, எத்தனையோ லட்சம் செலவு பண்ணும். ஸோ அதனால் அந்த மாதிரி பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் மீறி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் வந்து பயங்கர என்ன சொல்கிறது, பட்ஜெட்டை மீறி தான் வந்து உங்களுக்கு விஷுவலாக இருக்கும். பட் சில விஷயங்கள் இங்கே எங்கே இந்த மாதிரி இருந்தது, இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் பிரச்சனையாக பட்டது. இதை மற்றபடி எந்த பிரச்சனையுமே இந்த படத்தில் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் பார்க்கணும், ஒரு 2.5 மணி நேரம்னாலும் என்னை அப்படி கட்டி போட்டு உட்கார வச்சு பார்க்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, நீங்கள் கண்டிப்பாக இந்த போர்த்தொழில் படத்துக்கு போங்க. உங்களை டிசப்பாயிண்ட்டே பண்ணாது, 100% வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நீங்கள் கிரைம் த்ரில்லர் ஃபேனாக மட்டும் இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன்,
ஃபுல் மீல்ஸு போயிட்டு அப்படி என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த போர்த்துல எடுத்துருக்கிறாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஸோ இந்த படம் மித்த படங்கள்லேருந்து எப்படி மாறுபட்டிருக்கு அப்படின்னா, பல க்ரைம் த்ரில்லர் படங்கள் வந்து இந்த கொலைகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குமோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கிளைமேக்ஸில் இவன் தான் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அது தெரிஞ்சு போச்சு அப்படின்னா செகண்ட் டைம் பார்க்குறப்ப நமக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் அதை மீறி இந்த படம் என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்வல்லே வந்து இவர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமும் செகண்ட் ஹாஃப் வந்து உங்களை ஹோல்டு பண்ணி உட்காரச்சு அது வேறு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ரெண்டாவது தடவை பார்த்தாலும் சரி, மூணாவது தடவை பார்த்தாலும் சரி, எத்தனை தடவை பார்த்தாலும் சரி, இப்போ ராட்சசன் எப்படி அதுவுமே வந்து இவன் தான் கில்லர் நமக்கு தெரிஞ்சிடும், கிறிஸ்டபர் தான் அப்படின்னு தெரிஞ்சோம். அதுக்கப்புறமும் நம்ம பல தடவை இப்போ டிவியில் போட்டாலும் உட்காந்து பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து உங்களுக்கு பல படங்கள் மாதிரி இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை மட்டுமே நம்பி இல்லாமல் இந்த படமே ஒரு ஒரு பயங்கர ஒரு ஒரு த்ரில்லர் ரைடாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் தியேட்டரில் பாருங்கள். அதே சமயம் அங்கங்கே சின்ன சின்ன காமெடிஸும் வந்து செமையாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் தான் இந்த போர்த்தொழில். நம்ம இமான் அண்ணாச்சி சொல்கிற மாதிரி தான், மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க.